இப்போது பெரிய நம்பர்ஸ்க்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது யூஸிங் லாங் டிவிஷன் மெத்தட் அதை பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 1498. ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட போகிறோம் லாங் டிவிஷன் மெத்தடில். இப்போது எந்த நம்பரில் முடியறதோ அந்த டிஜிட் அது மேலே ஒரு டாட்டு, ஒரு நம்பர் விட்டுட்டு ஒரு டிஜிட்டை விட்டுட்டு அடுத்த டிஜிட் மேலே ஒரு டாட் வச்சுக்கிறோம் அடையாளத்துக்காக. இப்போ நம்ம இது 14 படிக்கணும், டாட் வச்சுருக்க வரைக்கும் எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் டாட் இருக்க நம்பர் வரைக்கும் எடுக்கிறோம். 14 இருக்க மேக்ஸிமம் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா 3 3s are 9, 4 4s are 16 ஆகிடும். 16 வந்து 14 விட பெருசு, அப்போ 3 3s are 9 அப்படின்னு நீங்கள் போட்டு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். டிவிஷன் மெத்தட் தான், ஸோ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் 5. இது ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால ரெண்டு ரெண்டு டிஜிட், இப்போ டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்த ரெண்டு டிஜிட் எடுக்கணும். 598 ஆகிடுது. இப்போ ரெண்டு டிஜிட் எடுத்து போட்ட உடனே கோஷன்ட்டை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறோம், மல்டிப்ளை பை 2. 2 3s are 6. இப்போ இங்கே ஒரு நம்பர் எழுத போகிறோம், அதே நம்பர் தான் இங்கேயும் எழுத போகிறோம். இப்போ புதுசாக போட்ட இந்த டிஜிட்டால் இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போகிறோம். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த 6 பக்கத்தில் ஒரு டிஜிட் வருது, அது என்னன்னு தெரியாது. ஸோ இந்த டிஜிட்டை விட்டுட்டு 59 எத்தனை 6 இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 59 எத்தனை 6 அப்படின்னா 9 9 6 are 54. ஆனால் இப்போ 9 போட்டோன்னா இங்கே 70 கிட்டக்க போயிடும் இது. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தி வரும். பென்சில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பழகிட்டால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இங்கே 9 போட்டால் 9 9s are 81, 9 6s are 54, ப்ளஸ் 8 ஜாஸ்தியாக போயிடும். அப்படின்னா 9 முன்னாடி இருக்க நம்பர் 8 எடுத்துக்கிறேன். ஸோ 8 எடுத்துக்கிறோம். இந்த 8 இதை மல்டிப்ளை பண்ணி, புதுசாக போட்ட நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 8 8s are 64, 8 6s are 48, ப்ளஸ் 6 வந்து 54. சப்ட்ராக்ட் பண்ணோம், இங்கே 4 இங்கே 5. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு, இதோட ஆன்சர் முடிஞ்சுது. ஆக்சுவலாக இதுதான் ஸ்கொயர் ரூட், ஆனால் 0 வந்தால் தான் நம்ம இந்த ஆன்சரை அக்யூரேட்டாக சொல்லணும். அதனால் 0 இல்லாதனால, இங்கே ரிமைண்டர் 0 வராதனால நம்ம அடுத்த டெசிமல் டிஜிட் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே டெசிமல் எதுவும் இல்லை, நம்ம 00 போட்டுக்க போகிறோம். ஏன்னா 00 போட்டால் வேல்யூ கிடையாது, டெசிமலில் லாஸ்ட்டில் இருக்க ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது. இந்த 2 0 போட்டு ரெண்டு நம்பரையும் கீழே இறக்க போகிறோம். இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இருக்க நம்பரை எடுத்துட்டோன்றதுனால இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிடணும். அடுத்தது ரெண்டு நம்பரை இங்கே இறக்கினாலே இதை 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ கோஷனில் இருக்க நம்பர் 38 2 மல்டிப்ளை பண்ணோம், 8 2s are 16, 2 3s are 6, ப்ளஸ் 1 7. ஸோ இப்போது இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம், இங்கே ஒரு டிஜிட் இங்கேயும் போட போகிறோம். இதால் இதை மல்டிப்ளை பண்ணால் இதுக்குள்ளே வரணும். ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு டிஜிட் இங்கே மறைச்சிக்கிறோம். 76 எத்தனை முறை இருக்குது 5 40 பார்க்குறோம். ஸோ அப்படி கொஞ்சம் ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. இது இப்போ இன்னொரு நம்பரையும் விட்டுட்டு இதுலேயும் ஒரு நம்பர் விட்டுடலாம். ஸோ 54 எத்தனை 7 இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 54 எத்தனை 7னா 7 7s are. அப்போ இந்த 7 இங்கே போட போகிறோம், இங்கேயும் 7 போடுறோம். புதுசாக போட்ட இந்த 7 இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 7 7s are 49, 7 6s are 42, ப்ளஸ் 4 வந்து 46. 7 7s are 49, 49 ப்ளஸ் 5. ஸோ 49 ப்ளஸ் 4 53. ஸோ நமக்கு ரிமைண்டர் வந்து 31. ஸோ இப்போது இன்னொரு டிஜிட்டும் டெசிமலில் வேணும்னா இன்னும் 2 0s போட்டு அந்த 2 0s இங்கே கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்தால் 0 0 ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே 2 டிஜிட்க்கு அப்புறம் கொண்டு வந்துட்டோம், 2 டிஜிட்டை கீழே கொண்டு வந்த உடனே கோஷன்ட்டை 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 7 2s are 14, 2 8s are 16, ப்ளஸ் 1 17, 2 3s are 6, ப்ளஸ் 1 7. ஸோ இப்படி போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு டிஜிட் இங்கே எழுதுவோம், இங்கேயும் எழுதணும். ஸோ அதை தேடுறதுக்காக என்ன பண்ணணும்னா இங்கே மறைச்சிக்கிறோம். ஸோ 3 10 எத்தனை 774 இருக்குது அப்படின்னா நமக்கு இல்லவே இல்லை, அதனால் 0. ஸோ இப்போது செகண்ட் டெசிமல் டிஜிட் 0ங்கிறதுனால நோ நீட் டு கோ ஃபர்தர், இதோடு நிறுத்திக்கலாம். ஸோ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1498 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 38.7 அப்படின்னு ஆன்சர் போடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சம்மை நான் போட்டு காட்டுறேன், அப்போ அதையும் பார்த்துட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இன்னொரு சம் வந்து 27931. இந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். இப்போ அதே மாதிரி டாட் வைக்கிறோம், ஒரு டிஜிட் விட்டு இன்னொரு டாட், ஒரு டிஜிட் விட்டு.
இப்போ சிங்கிள் டிஜிட் மேலே டாட் இருக்கு. அப்போ டூக்குள்ளே எத்தனை ஸ்கொயர் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். டூக்குள்ளே பார்த்தா ஒன், ஒன் ஒன் இஸ் ஒன், ரிமைண்டர் ஒன். இப்போ அடுத்த ரெண்டு டிஜிட் இங்கே கீழே இறக்கணும் ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால, இது 73. இப்போது ரெண்டு டிஜிட் கீழே இறக்கணுன்னே இது ரெண்டாலும் மல்டிப்ளை பண்ணி போடணுங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டூ. ஸோ இப்போ 17ல் எத்தனை டூ இருக்குது, இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு டிஜிட்டு விட்டுட்டு இங்கே பார்க்கணும். 17ல் எத்தனை டூ இருக்குது அப்படின்னு பார்த்தா, நமக்கு 17ல் பார்த்தா 8 வரும். ஆனால் 8 போடும்போது இங்கே 8னா 3 கிட்டக்கு போயிடும். அதனால் நம்ம எத்தனை 3 இருக்குன்னே பார்க்கலாம். 3 பார்த்தீங்கன்னா எஸ் வந்து 5 இருக்கும். ஸோ 3க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறதுனால 5 or 6 ட்ரை பண்ணலாம். நான் 6 ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு 5 ட்ரை பண்ணால் ஜாஸ்தி ரிமைண்டர் வந்ததுன்னா அடுத்த நம்பர் 6க்கு போகணும். ஆர் 7 ட்ரை பண்ணி நமக்கு இதை விட பெரிய நம்பர் வந்ததுன்னா 6க்கு போகணும். ஸோ இங்கேயும் 6 ஆர் புதுசாக போட்ட இந்த 6ஆல் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். 6 × 6 = 36, 6 × 2 = 12, 12 + 3 = 15. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு 17 கிடைக்கிறது. அடுத்த நம்பர், அடுத்த ரெண்டு நம்பர் இறக்கி கீழே போடணும். ஸோ 91. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு நம்பரை இறக்கின உடனே இந்த கோஷன்ட்டை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ இப்போ இதே மாதிரி யோசிக்கணும், ஒரு டிஜிட்டை விட்டுட்டு இங்கே ஒரு டிஜிட் போட போகிறோம், அதனால் இங்கே ஒரு டிஜிட்டை விட்டுட்டு 179ல் எத்தனை 32. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நமக்கு அவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா 17ல் எத்தனை 3, 17ல் 5 3 தெரியும். ஸோ 5 இங்கேயும் 5, அங்கே என்ன நம்பர் போட்டோமோ அதை இங்கே போடணும். புதுசாக போட்ட இந்த நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணும், புதுசாக போட்டது இந்த 5, இதால் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுறோம். ஸோ 5 5 = 25, 5 × 2 = 10, 10 + 2 = 12, 5 3 = 15. ஸோ 15 + 1 ஸோ 16. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும், 11 - 5 வந்து 6, இங்கே வந்து 8 - 2 வந்து 6, அப்புறம் இங்கே 7 - 6 வந்து 1. இப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து 0 இல்லை. இப்போ நம்ம பாயிண்ட் வச்சு 2 0 போட்டுட்டு அந்த 2 0 இங்கே இறக்க போகிறோம். இப்படி கொண்டு வரோன்றதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் போட்டதுனால இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். 0 0 ரெண்டு நம்பரை கொண்டு வந்ததுக்காக இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். ஸோ 165 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 330. இப்போ பக்கத்தில் ஒரு டிஜிட் எழுத போகிறோம், அதனால் இதை மறைச்சிட்டு இங்கே யோசிக்கணும். 1660 எத்தனை 330 இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. 166 எத்தனை 33 இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். அதுவும் எனக்கு பெருசுன்னு தோன்றது. அப்போ 16ல் எத்தனை 3 இருக்குது, 16ல் 5 தெரியும். ஸோ 5. ஸோ இங்கேயும் 5 போடுறோம். இங்கே புதுசாக போட்ட 5ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 5 5 = 25, 5 0 0 + 2, தென் 5 3 = 15, 5 3 = 15 + 1. ஸோ இப்படி ஒரு ஆன்சர் வருது, நமக்கு ரிமைண்டர் 75. ஸோ இந்த ரிமைண்டருக்கு அப்புறம் மறுபடியும் போடும்போது அடுத்த டிஜிட் கிடைக்கும். ஒரு டெசிமல் டிஜிட் தேவைன்னா இதோட போகிறோம், நிறுத்திக்கலாம். ஸோ கடைசியில் ஆன்சர் எழுதும்போது 27391 ஸ்கொயர் ரூட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 165.5 அப்படின்னு போடுறோம்.